silence is louder than the blood that will flow tonight. I need to see the fear within, and while I am wandering alone, won't you come to me, my love? I need you by my side, la 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 la. Hi, Sam. Are you there? I know you are there. This is your fate. இப்போவும் நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆட தெரியாதவன் ஆடினா ஆட்டத்தோட சுவாரஸ்யமே கெட்டு போயிடும். You can't do it. You just cannot do it. Three times, Sam. Three times I beat you. உனக்கு ஒன்று தெரியுமா, இது எவ்வளவு சுகமாக இருக்கு தெரியுமா? பூக்கள் இருக்குல்ல, அழகான பூக்கள், அது மலர்ந்து வாடி போகிறதுல இல்லை, பறிச்சு சொந்தமாக்கிக்கிறதுல தான் த்ரில்லு இருக்கு. ஒன்னை விட மாட்டேன்டா. The last thing you are going to see in your life is my face. This is you, man. This is you. உன்னோட இந்த ஸ்பிரிட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. I think my words are enough for you. Now, as I said, I'm just trying to help you, man. All right, then. Good luck. Sir, அவ டிராவல் பண்ணிட்டு இருக்கான். சிக்னல் இப்போ சிட்டியில இருந்து ஈஸ்ட் பக்கமா மூவ் ஆயிட்டு இருக்கு. சார், எனி கெஸ்? ஹலோ சார்.
feel this greatness. Feel this greatness. என்னடா நிக்கிற, பொண்ணுங்கெல்லாம் பாக்குறாங்கடா, மானத்தை வாங்காத. அவனை நல்லா மாட்டி விட்ட, சந்தோஷம் தானே? சாரா ஜொல்லு பாட்டி வர. I'm fed up with that guy. சாரா அவன் நிச்சயம் சொதப்பதான் போறான். இது பழைய காயின், நீ காயின் கலெக்ஷன் பண்றல்ல. தேங்க்ஸ் அஸ்வின். நான் காயின் கலெக்ஷன் மட்டும் இல்லை, ஸ்டாம்ப் கலெக்ஷனும் பண்ணுறேன். இது காரணமாக வச்சு லவ் கிவ்னு வந்தேன், அப்போ தெரியும். அவனுக்கு தைரியம் வந்துருச்சோன்னு பார்த்தேன். எல்லா லூசுங்களும் இங்கே தான் இருக்கு. ஏய் ஜெம்பு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க, இன்னைக்கு குளிச்சதானே? நான் விட மாட்டேன்டா. When the hammer strikes the gong of the bell, it creates a buzzing sound. Okay? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Now tell me, what is an electric bell? You. Yes, you. Stand up. Tell me, what is an electric bell? Tell me. Thank you, thank you, miss. நல்ல வேலை தப்பிச்சோம். நீ ஒரு கதை சொல்றியே? அது கதை இல்ல, நிஜமா நடந்தது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொல்லு. அப்ப மும்பையோட பேரு பாம்பே. உன் டாடி சொல்ற மாதிரி சொல்லு. பயங்கர மழையில அடிக்கிற காத்துல ரத்தத்துடைய மன வீசுற பாம்பே. அப்ப மும்பையோட பேரு பாம்பே. துப்பாக்கிகள் கதை திரும்புற இடம் எல்லாம் பயங்கரம். அண்டவோல்ல கரீம்லாலும் சோட்டா ஷக்கீலும் தாவூத் இப்ராஹிமும் வாழ்ந்த காலம். அந்த இடத்துல என் அப்பா
டேவிட் ராஜ். மை டாட் அப்பாவோட கம்பெனிக்கு அந்தேரியில் ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் வந்தது. எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட், தி பேப்பர்ஸ், தி அத்தாரிட்டிஸ். பட் நான் ஏற்கனவே சொன்ன அந்த அண்டர் வேர்ல்டு ஆளுங்க அதுக்கு ஒத்து வரல. எக்ஸப்ட் தென் போலீஸும் கலெக்டரும் அதுக்கு அப்ரூவல் கொடுக்க அவங்க சம்மதிக்கலை. தேவர் ப்ரிப்பேர், தேவர் ஸ்ட்ராங், அண்ட் மோர் ஓவர் தேவர் இன் குட் நம்பர்ஸ். அப்புறம் தி பிளாக் பீஸ்ட் ட்ரிஃப்டட் ஓவர் தேர். தட்ஸ் மை டேட் டேவிட். ஜான் லூப் ஷூ காட்டுறாங்க. கூலிங் கிளாஸ் போட்டார். மை டேட் கேவ் தம் அன் ஆஃபர், லைஃப் ஆர் லேண்ட். அப்பா அவரோட கன் எடுத்து ஆப்போசிட்ல இருக்குன்னு பார்த்து குறி வச்சாரு. அந்த அந்தேரிய ஒரு மணி நேரத்துல காலி பண்ணாரு. பாத்தியா, இது நீ காலா படத்துல பாத்துட்டு தானே ரீல் விடுற? அது ரஜினி, இது எங்க அப்பா. பீட்டர் விடுறாடா, விட்டா ஜேம்ஸ் பாண்ட் இவங்க அப்பான்னு சொல்லுவா. நம்புற மாதிரியே இல்ல. அடுத்து ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அதுல இருந்து எடுத்து விடுவா. ஆமாமா, கரெக்ட் தான். அப்பாவா? நானா? நாங்க நம்பிடுவோமா? நேத்தி மாதிரி அவளை கலாய்க்கணும். ஆமா ஆமா. வால்த பிபிக்கு ஸ்விஸ் மேட், யூ வாண்ட் டு ட்ரை? எனக்கு தெரியல. அதவ கிராண்ட்பாதர், ஹீஸ் எக்ஸ் மிலிட்டரி மேன் அண்ட் ஹி ஹஸ் லைசன்ஸ். சோ லைசன்ஸ் கிராண்ட்பாக்கு தானே? சாராவுக்கு கொடுக்கலையே. உங்க பொண்ணோட அப்பா மும்பையில குண்டெல்லாம் போட்டிருக்காரா? வயலன்ஸ் இருக்கிற கதையா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கா? அதனால இவளோட டேடி இங்க வரட்டும். He is responsible for this and he has to come. A underworld don. என்ன பார்க்க வரணும்? So please understand, David ipo oorla illa. No, no, I will have to take an action. School oda pudhu block ku or periya donation kudukka porudha engitta David sonnaru. Oh, David appadi sonnara? Chairman, inge onnu prachanai agaliye, kolandhinga thane, thuppaki thane, vedikala illa, so perusu paduthuvaanga. You can go. Thank you sir. Amma ku violence na pidikada.
அம்மாவை கல்யாணம் பண்ணதும் அப்பா ரிஸ்கி பிசினஸ்லாம் விட்டுட்டு இங்கே வந்தார். அப்படி தான் நான் பிறந்தேன். என் அப்பா பைக்ல மட்டும் இல்லை, கார்லயே ஸ்டன்ட் காட்டுவாரு. பைக்கை பார்த்ததும் இன்னைக்கு இந்த கதை விடுறா. வேணா பாரு, எங்க அப்பா தான் தலை அஜித்துக்கே ஓட்ட கத்து கொடுத்தாருன்னு சொல்லுவா. இன்னும் என்னென்னலாம் சொல்லுவாளோ. கிராண்ட்பாவோட ஓட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு சீன் காட்டியிருக்கா. அப்பாவை கூப்பிட்டா மம்மியை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. பிரின்சிபல் அப்பாவுக்க பயப்படுற சூப்பர் ஹீரோட அவரு. போஸ் கலக்கிட்ட, இனிமே வாய் திறக்க மாட்டா. சூப்பர் ஹீரோ பிரின்சிபல் முன்னாடி எனக்கு அசிங்கம் ஆயிடுச்சு. நீங்க சொல்ற கட்டுக்கதைகள்லாம் நம்பி இவ ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி பில்ட் அப் காட்டுறா. மம்மிக்கு போறாம அப்பா, நீங்க லூயி வியூட்டன் ஜாக்கெட் வாங்குறீங்க. நெக்ஸ்ட் டைம் அத போட்டு நீங்க வரணும். டீல். நல்லா இருக்கு. இந்த ஊர்ல யாராவது அது போடுவாங்களா? அது மத்தவங்க எல்லாம் போட்டா நல்லா இருக்காது, அப்பாக்கு நல்லா இருக்கும். ஏ சார ஹாப்பியா இருக்கணும். ஜாக்கெட்னா ஜாக்கெட், கூலிங் கிளாஸ்னா கூலிங் கிளாஸ். ஓகே. அப்பா, நீங்க லேண்ட் மாஃபியாவா? யார் நானா? அதெல்லாம் எனக்கு வேண்டாதவங்க சொல்றது. வேணும்னா மாஃபியா வருங்க, எனக்கு அது ஓகே. இவ இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணமே நீங்க தான். பொண்ணுனா அமைதி வேணும். இப்படி இருந்தா என்ன? எனக்கு என்ன, நீங்களாச்சு அவளாச்சு. நீ உனக்கு தெரிஞ்ச நல்ல கதைகள் சொல்லி கொடு. எனக்கு என்ன தெரியுமோ அது நான் சொல்றேன். இதுக்கு தான் ஒரு வீட்ல ரெண்டு பொம்பளைங்க இருக்க கூடாது. Don't talk. Just act. Don't say. Just show. Don't promise. Just prove. Good. Very good. Thank you. இந்த டிராமா பேர் என்ன? ஷேக்ஸ்பியரோட சிம்பிள் லைன். ராஜகுமாரியோட அழக பார்த்து தீய சக்திகள் அடைய பார்க்குது. அதிலிருந்து அவ எப்படி தப்பிச்சான்னு காட்டுறான். என்னோட ஸ்கிரிப்ட் தான். சொல்ற கமா சொன்னா யாருக்கும் புரியாது இல்ல? கோகுல்,
கலையை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியல. நீங்க தான் இந்த நாட்டுல கலையை வளர்க்க வந்திருக்கீங்க. இங்கிலீஷ் டிராமாங்கிற பேர்ல கத்திக்கிட்டு எல்லாரையும் குழப்ப வேண்டியது. புரியாம கைத்தட்டினா புத்திசாலி, கைத்தட்டலன்னா மடையன்னு கிண்டல் அடிப்பீங்க. அன்னைக்கு ஷோல பரதநாட்டி ஆடி நான் யாருன்னு காட்டுறேன். அதெல்லாம் உனக்கு ஆட தெரியுமா? என்ன எனக்கு தெரியாது? தெரியாது. நல்ல ஸ்டாஃப்ஸ், எதுக்குதான் ஆபீஸ்ல இருக்காங்களோ. மற்றவங்க எல்லாம் எல்லாரும் செய்ய போறாங்க, மிமிக்ரி, குத்தாட்டம், சினிமா பாட்டு. நான் ரெண்டு ஐட்டம் பண்ண, அதை கடைசியா வச்சுக்கலாம். அப்ப ஆளுங்க இருக்கணும் இல்ல? ஆளுங்க இருந்தா நீ இருக்க மாட்டேன், உன்னை அழிச்சே கொண்டுடுவானுங்க. நான் டான்ஸ முறப்படி கத்துக்கிட்டவன், எனக்கு மத்தவங்களோட எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, என்னோட டான்ஸ இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஏத்துக்கல. டேவிட், நான் கிளம்புறேன். இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸ். ஜேம்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் எடுத்துருக்கா அவனுக்கு? டேவிட், நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கி என் ஒய்ஃப் பர்த்டே, அவளை வெளியே கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்கேன். பொண்டாட்டியை ஏமாத்தினா அப்புறம் நான் என் வாழ்க்கையை பிளாட்ஃபார்மில் தான் ஓட்டி ஆகணும். ம், நல்லாயிருக்கும். Nice to meet you, where you've been. I could show you incredible things. Magic, madness, heaven, sins. Saw you there and I thought, oh my god, look at that face. You look like my next mistake. Love's a game, wanna play. Hey, new money, food and time. My dear Sarah, வாழ்க்கையில் இன்னைக்கு தான் முதல் தடவையாக லெட்டர் எழுதுகிறேன். எஃபியில் தான் மெசேஜ் அனுப்பலன்னு முதல்ல நினச்சேன். ஆனால் லெட்டர் எழுதும் போது வர சுகம் இருக்கே, அது அதில் வராது. பெருக்கெடுத்து ஓடுற ஆறு கூட கடலை தான் போய் சேருது. சாரா, உனக்கு சம்மதம்னா என்னை வந்து சேரு. நீ எப்போ என்னை வந்து சேருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அன்புடன், அஸ்வின். சாரா, சாரா. என்ன மாமி? என்னது? லவ் லெட்டர். லவ் லெட்டர்னு என்கிட்டயே தைரியமாக சொல்கிறியா? நீ ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறதுக்கா லவ் பண்ணுறதுக்கா? அது நான் எழுதின லவ் லெட்டர் இல்லை, அஸ்வின் எழுதினது. அவன் கொடுத்தான இந்த லெட்டரை நீ அப்படியே வாங்கிட்டு வந்துடுவியா? நேராக என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், இல்லை டீச்சர் கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இது ஒன் வே. அப்பா என்ன சொன்னார்? நீ யார் வேணாலும் லவ் பண்ணிக்கோனாரு. ம், அது சரி. இதுக்கு உன் அப்பாவும் உடந்தையா? நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன். ஆனால் ஒன்று, அப்பா மாதிரி ஆள் கட்சியாக லவ் பண்ணுவேன். என்ன விஷயம்? ம், அப்பா அது லவ் லெட்டர். அவ்வளவுதானா? இப்படியே அவளுக்கு என்ன கொடுங்க, உங்களை மாதிரி ஒருத்தன் கிடைச்சா லவ் பண்ணுவாளாம். நான் அவ்வளவு அழகா இருக்கானா? இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு மேக்கப் விஷயம் இருக்கு? பட்டாம்பூச்சி பறந்திட தாத்தா சிறகுதா. நாங்க இறங்கினா அது ஜெயிக்கத்தா, எப்பவுமே டஃபா. மனம் சிறகடிக்க அதை தினம் ரசிக்க சூப்பர் ஸ்டார் வரா. கெட்டப்ப பிடிக்கலையே என் விருப்பப்படி, புது புது ஃபேஷன் ரெடி. நான் சொல்ல கேட்டு தட்டு குத்திக்கிட்டு செல்ல, அப்பா நடப்பாரு இஷ்டப்படி. ஹலோ சஜா, ஹலோ சஜா, பப்பாரி பப்பாரி.
அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த கதையோட பேரு நெப்போலியன். டேவிட் நவர லேட் ஆகும், ஒரு அர்ஜென்ட் போர்ட் மீட்டிங் இருக்கு. இட்ஸ் ஓகே, இங்க ஒன்றும் பெருசா இல்ல, எல்லாரும் நல்ல போதையில இருக்காங்க. சரி சாரா, உங்க ஆபீஸ்ல இருந்து பக்கம் தானே, நீங்க பிக்கப் பண்ணுங்க. இங்க போதை இல்லாம தெளிவா இருக்கிறது நான் ஒருத்தன் தான், நான் இங்க இருந்தாவணும். ஓகே, டோன்ட் வரி, கீ அவகிட்ட இருக்குல்ல, அவ தனியா இருப்பா. ஓகே. மேடம், போர்ட் மீட்டிங்கை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஓ ஓகே.
சாரா எங்க? சாரா எங்க? நீ அம்மா மட்டும் இல்ல, டாக்டர் தானே? இங்கேயே ட்ரீட் பண்ண. ஐ வாண்ட் ஹர் பேக். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறதா நல்லது டேவிட். இல்ல மிஷேல், வேண்டாம். என் பொண்ணு ஊர்க்காரங்களுக்கும் மீடியாவுக்கும் நியூஸா இருக்கிறது நான் விரும்பல. அவளுக்கு யாரும் மெழுகுவத்தி காட்ட வேண்டாம். என் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இங்க சொந்தக்காரங்க முகத்துல எப்படி முடிப்பா? அவளுக்கு வேண்டியதை போய் பண்ணு, போய் பண்ணு. டூ வாட் ஐ சே. அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இங்க நாயா பேய அலையறாங்க. She's raped brutally. அவள ஹாஸ்பிடல் கூடி போய் ஆகணும். என் பொண்ணு நாசம் பண்ணிருக்காங்க. நான் இருக்கேன் டேவிட். என்ன நம்புங்கிட்டேன். நான் கிட்ட இருந்து பாத்துக்கிறேன். அவளை கூட்டிட்டு போயிடுவோம் டேவிட். நான் அவ அம்மா டேவிட். பிளீஸ் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். போலாம். செக்யூரிட்டி நாராயணா இருக்கு. என்ன என்ன வேணும்? உங்க பிளாட்டுக்கு எதிர் பிளாட்ல திருட்டு போயிருக்கு. இங்க ஏதாவது? இல்ல இல்ல, இங்க எதுவும் திருட்டு போல. சார் சிகரெட்? நீங்கள் சிகரெட் வாங்க நாராயணன் அனுப்புகிற வரைக்கும் சிசிடிவி ஆனில் தான் இருந்துச்சு. இப்போது டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. ஆர்டிஸ்க்கும் இல்லை. டேவிட் சார், இவர்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆர்டிஸ்க்கை காணும்னு சொல்கிறார்ல. நான் சிகரெட் வாங்க வெளில போனேன்ல, அது வரைக்கும் ஆர்டிஸ்க் இருந்தது தான். இருந்தால் மட்டும் என்ன, கேமரா கனெக்ஷனில் இருந்தாலும் எதுவும் ரெக்கார்ட் ஆகாது. அதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 மாதம் ஆச்சு. நீ கீழே போயிரு, நான் பேசிட்டு வரேன். சரி, நீங்களும் போகலாம். என்ன? Please get out of my house. Mr. David, நீங்க சிகரெட் அடிக்கிற ஆள் மாதிரி தெரியலையே.
பில்டிங் வேலை முடிஞ்சு மூணு ஃப்ளோரில் தான் ஆளுங்க இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வக்கீல் ஃபேமிலி இருக்குது. அவங்க ரெண்டு வாரமாக டூர் போயிருக்காங்க. ஓஹோ. இப்போ இருக்கிறது அந்த பில்டரும் அவர் ஃபேமிலியும் தான். அவர் ஒய்ஃபு டாக்டராக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வர 6-7 மணி ஆகிடும். போலீஸா? இவன் போலீஸா? ஃப்ரீக் மாதிரி இருக்கான். ஃப்ரீ கூட போலீஸ் ஆகலாம். அதுக்கு இந்த அரசாங்கம் சிபிசிஐடினு பேர் கொடுத்துருக்க. அதுக்குன்னு எங்கள் பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே நீ நுழைஞ்சிருவியா? எந்த ஒரு போலீஸ் நீ? அதை சொல்ல தானே வந்திருக்கேன். நம்ம ஊரில் கொஞ்ச நாளாக பாவப்பட்ட சின்ன பொண்ணுங்களை பாலியலுக்கு இரையாக்கி கொண்டு போட்டுறானுங்க. பொண்ணுங்களை அதிலிருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு அண்டர் கவர் மூமெண்ட். ஐம் அ பார்ட் ஆஃப் இட். அதுக்கு இப்போ என்னங்கிற? வாட்சிங் பவுன் இஸ் இல்லீகல். ஆனால் அதை பார்க்கறதால கேஸ் எடுக்கிறதோ அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை. பட் இந்த சைல்ட் பான் பார்க்கறது இருக்கே, அது சட்டவிரோதம் மட்டும் இல்லை, அதை ஒரு மனோவியாதின்னு கூட சொல்லலாம். அதை தொடர்ச்சியாக பார்க்குறவங்கள ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து மாற்றுவோம். அதுலேயும் திருந்தாதவங்க கிட்ட பேசி எந்த ப்ரோஜனமும் இல்லைல்ல. அவங்களே எங்கள் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துக்கும். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் எவன் சைல்டு பான் பார்க்குறான்னு கண்டுபிடிச்சி அவனை தூக்கணும். இல்லை, சிம்பிள், ஒரு சின்ன கவுன்சிலிங். அதெல்லாம் இங்கே நடக்காது. மூணு வண்டி ஃபுல்லாக போலீஸ் வெளியிருக்காங்க. 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஹாஸ்டலுக்குள்ளே ஒத்தால உள்ளே போகுது சீன் போடுறீங்களே, இங்கேருந்து போயிடுவீங்களா? அம்மாக்கிட்ட கூட இவ்வளவு பொறுமையா பேசுறது இல்லடா மயிராண்டி.
It was just a nightmare. You're all right now. அது பாரு மாமி. யார் அது? நான் தான் ஜோசு. நீ தானா ஜோசு? அந்த லேடி ஆபீசர் நல்லா சிக்குன்னு இருக்குல்ல, ட்ரைனிங் கொடுக்காமலே வேலையில் எடுத்துக்கிட்டாங்களோ, வாடாமல் இருக்கா? எப்படி சொல்ற? வெயில நின்னாலும் பல படப்பு குறையிலையே. அதை விடு, புது ஆபீசர் எப்படி பார்க்கறதுக்கு கடம்பன், வேலைன்னு இறங்கிட்டா வேட்டை, கேப்பு கிடைச்சா சேட்டை தான். அண்டர் கவர் ஆபரேஷன் எந்த இடத்துக்குள்ள வேணாலும் வந்துருவீங்களா? பாக்கறேன். பார்க்க தானே நான் வந்திருக்கேன். நீ எப்ப வந்த? ரிப்போர்ட் வந்து ஹாஃப் அவர்ல இங்க வந்துட்டேன். காலை சாப்பிட்டியா? ஆ சார். உன்னை பார்த்தா அப்படி தெரியல, கொஞ்சம் வேகமா நட. ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் ரிப்போர்ட் இருக்கா? இல்லை சார். எப்படி சொல்றேன், கண்டிப்பா இருக்கும் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரிஞ்சதை நான் கேட்கல. ஏதாவது கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு தான் கேட்டேன். தெரில, நான் தெரிலன்னு சொல்ல. சாரி சார். பார்க்க வேலையும் சொல்லியமா இருக்கா, வெளி எடுத்து போனால் தான் இருக்கும். ஷோர், கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். மேடம் ஒரு நிமிஷம். ஏய் என்ன தப்பு? நாசம் பண்ணியிருப்பானுங்களே. என்ன? இல்லை, அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்கல்ல, இதோட அஞ்சாறு கேஸ் ஆயிடுச்சு, ஏதாவது துப்பு கிடைச்சதா? ஜோஸ் தேவையாதல்லாம். எஸ் மேடம். ஜோஸ், ஹிஸ் டங் இஸ் டூ ஃபில்தி.
அவன் கேமரால இருக்க கார்டை புடுங்கிட்டு அவன் அனுப்பு. ஐயோ வேண்டாம் மேடம், அவன் மோசமானவன். தினக்குயில் பத்திரிகையோட ரிப்போர்ட்டர், கிசு கிசு எழுதுறதுல அவன் எக்ஸ்பர்ட். இவனை நாம ஏதாவது செஞ்சு அவன் உங்களை பத்தி எழுதுறதுக்கா? வேணாம் விட்டுருவோம் மேடம். சார், சமீல் சார் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவனே ஒரு கேஸ் ஆயிட்டான்ல சார். யாரும் வேணும்னு வந்து அவர் வண்டியில் இடிச்சதால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ம், தண்ணி போட்டு தானே வண்டி ஓட்டினா? அது தண்ணி போட்டு வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் தான் ஆகும் சார். அங்கே நடந்திருக்கிறத வச்சு பார்த்தா இட்ஸ் அன் எக்ஸிக்யூட்டட் ஒன். எதை வச்சு சொல்கிற? அந்த ஆள் டேஞ்சரஸான சைக்கோபாத், 15 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைகளை கருப்பொழிச்சு கொலை பண்ணுற கில்லர். எனக்கு தெரியும். வேற என்ன? அது மட்டும் இல்லை, அடிக்கடி சாமியல் சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். சாமியல் சார் மாதிரி நல்ல ட்ராக் ரெக்கார்ட் உள்ள ஒரு ஜென்டில்மேன் போலீஸ் ஆஃபீஸரை பல முறை மிரட்டியும் மென்டல் டார்ச்சரும் கொடுத்து ஒரு சாடிஸ்ட் மாதிரி தான் அவன் ஃபோனில் பேசியிருக்கான். அ மேன் வித் அ ப்ரூட்டல் பிரெயின். அவனோட கடைசி ஃபோன் காலில் சாமியல் சாரை கிண்டல் அடித்து கேவலப்படுத்தியிருக்கான். ஐ ஹவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் சாமியல் சாருக்கு அந்த கில்லர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு என்ன செய்ய? தண்ணி அடித்து வண்டி ஓட்டிட்டு போய் உயிரை விட்டான் சார். புது மர்டர் விஷயத்தில் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. என்ன சந்தேகம் வந்திருக்கு சார்? மர்டர் நடந்த இடம் இது இல்லை. இங்கே அந்த பாடியை ஏதாவது வண்டியில் கொண்டு வந்திருக்கணும். அந்த வண்டி எதுன்னு தெரிஞ்சிட்டா நாம கில்லரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தெருவுக்கு தெரு சிசிடிவி கேமரா இருக்கிற இந்த காலத்தில் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை. வெரி குட், உட்காரு. தேங்க்யூ சார். சார், நான் அந்த ரூட்டில் உள்ள எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1518 வண்டிங்க அந்த ரூட்டில் போயிருக்கு. ஆட்டோலேருந்து லாரி வரைக்கும் இருக்கு. அதில் எது? அது அது தெரியல சார், அதை கண்டுபிடிக்கணும் சார். நீ உண்மையிலேயே மடையனா இல்லை மடைய மாதிரி நடிக்கிறியா? என்ன சார் என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் அப்படிலாம் இல்லை, எனக்கு மனசில் என்ன பட்டுச்சோ அதை அப்படி சொல்லிட்டேன். சாரா, அப்பாவுக்கு விஷ் பண்ணல? நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் வர்றதுக்கு 6 இல்லை 7 மணி ஆகிடும். அவள் வீட்டில் இருப்பான்னு தான் நினச்சோம். ஆனால் அன்னைக்கு அவள் ஸ்கூல் பஸ்லேயே ஏறலை. பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடியே அவளை காணோம். பொண்ணுக்கு யார் கூடவாது ராங் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஏதாவது ஃபோன் கால்ஸ்? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்
அப்படி எதுவும் கிடையாது. ஸ்கூல் பஸ்ல ஏறதுக்கு முன்னாடியே காணாம போயிருக்கானா? பஸ் டிரைவர் உங்களுக்கு கால் பண்ணிருக்கணுமே. 4 மணிலிருந்து அவர் எங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு, நாங்கள் தான் அதை எடுக்கல. ஓ, அது சரி. ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சா கால் மீ. சாரா, அப்பாவும் அம்மாவும் உம்மளை எவ்வளோ அனுபவிச்சிருக்கும் தெரியல. எங்களுக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான். இப்படி இருக்காதேன்னு அப்பா சொல்லியிருக்கேன்ல. என் பொண்ணுக்கு எதுவும் நடக்கலை. என் பொண்ணு பழைய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும். நான் உன் கூட எப்போ இருப்பேன். சாரா, யார் அந்த ஆளு? அன்னைக்கு அங்க அது யார் அது? எவ்வளவு வேதனைப்படுவாங்க சாரா. ஓ அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு பெஸ்ட் டாக்டர். உனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் அவங்க வர்க்க கூட கவனிக்கிறது இல்லை. நான் சொல்றது உனக்கு புரியுது தானே? சாரா எவ்வளவு ஸ்மார்ட் கேர்ள். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கனவு காண்றோம், அது நடக்கலன்னா அதை மறக்கிறோம்ல. அது மாதிரி நீ இதையும் மறக்கணும். மறந்துட்டு அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும். நீ உன் அப்பாவை பற்றி யோசிச்சியா? அவர் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. எனக்கு தெரியும், அப்பாவும் அம்மாவும் கவலைப்படுறாங்க. அப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்பா அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பயம் வந்துருச்சு. எல்லார்கிட்டேயும் என்னை அவ கஷ்டப்படுத்தினா ஓடி போக பார்த்தேன். ஏ வாய பொத்தி பிடிச்சிட்டான், என்னென்னமோ பண்ணான். ஏ யூனிஃபார்மை கிழிச்சு விட்டான், என் முத்து மாலையை அறுத்துட்டான். நான் பயந்து போயிட்டேன். அப்பா என்கிட்ட உனக்கு ஒன்றும் இல்லைன்னாரு. எப்பவோ பயமா இருக்கு. அப்பா இல்லாதப்போ நான் ஆனா அப்பா அம்மா வேலைக்கு போனும். அப்பா அழுறது நான் பார்த்தேன். அப்பா அப்பா என்னாலதான் என்னாலதான் அப்பா அழறாரு. எல்லா நாளில் ஐ நோ இட்ஸ் ஜஸ்ட் அ நைட்மேர். அப்பா அம்மா அழக்கூடாது.
அப்பா என்னோட இருக்கணும் எப்பவுமே. அட்லீஸ்ட் என் பயோ போற வரைக்கும் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சூப்பர் ஹீரோ வந்து காப்பாத்துவாருன்னு அப்பா சொல்லுவாரு. ஆனா என்ன காப்பாத்த அப்பா சொன்ன ஒரு ஹீரோவோ வரல. என்னை கொடுமைப்படுத்தினவன நிச்சயமா தண்டிப்பாரு. அப்பா புது ப்ராஜெக்ட் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுத்தாகணும். கெவின், எனக்கு மூடு சரியில்லை, அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். நான் நினைக்கல இந்த உலகம் எப்படி இருக்கும்னா. இதை பற்றியெல்லாம் நான் இதுவரைக்கும் படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனால் இப்படி என் வாழ்க்கையில் நடக்கும்னு என் பொண்ணு இதுவரைக்கும் அவ எந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் பார்த்ததில்லை. என் குழந்தை பழைய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும். அவ அது மறந்தா போதும், எல்லாம் சரியாயிடும். என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். நாங்க வாழறது சம்பாதிக்கிறது அவளுக்காகத்தானே. எங்க பொண்ணோட முகம் வரும்போது எங்க நெஞ்சே வெடிக்குது. ஸ்கூல் பஸ்ஸுக்கு பின்னாடி போய் நான் பார்க்கறேன். நான் பார்க்காத பாடற எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அவன் நினைக்கிறேன். இல்ல சுசன், எனக்கு ஒன்றும் இல்லை. எந்த கடவுளும் என் குழந்தைக்கு அன்னைக்கு துணையா இருக்கல. எப்பவும் அவ கூடவே இருக்க முடியாது இல்லையா? அவ பொழைச்சிருக்காளே அதுவே போதும் எங்களுக்கு. அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். என் பொண்ணுக்காக அது செய்வேன். வாழ்க்கையே வெறுக்குதே மெல்ல கொல்ல எனக்குள்ளே காண்கிறேன் எனது எல்லை. தாங்குமோ தாய்மனம் இந்த செயலை. கடந்து போகும் சோகம் இதுதான் உணரு மகளே. உனக்கு உன்னை நண்பனாக்கி பாரு மகளே. விதிதான் வாழ்க்கை, விடைதான் பாதை. அருகே இதயமே பை டாட். He was a joker. And you all watch dogs, you and all doggies. This month it's gonna be 3 more to the ground. Heaven or hell? I don't know. And you know something? I can't leave her to bleed like this. You wanna come and watch me finish it? Come on, let's have some little fun. It's not like what you think. Hey, you sons of... You have no bloody idea where I am. And you will never find me. You know why? Because you idiots. I'm everywhere. I'm all around you. I'm exactly where you want me to be. Bloody hell. I don't think so. ம்
இந்த மாதம் மூணு பொண்ணுங்களை தூக்க போகிறேன் தானே அவனுக்கு சாமியல் கிட்ட ஃபோனில் பேசினா? ஒரு பொண்ணு ஓகே, இன்னும் ரெண்டு சான்ஸ் இருக்கு. இல்லை இது போதுன்னு அவன் டார்கெட்டை நிறுத்திடுவானா, இல்லை வேற எங்கேயாவது நேரம் கைவரிசையை காட்டியிருப்பானா? அப்படி செஞ்சிருந்தா நமக்கு நியூஸ் வந்திருக்கும். அதுவும் கரெக்ட் தான், இந்த மாதம் இன்னும் நிறைய நாள் இருக்கு. எது எப்படியோ நல்லா பேசுகிறான், பேசியே தான் வேலையை முடிச்சிட்ருக்கான். அவனை இப்போ நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, கரெக்டாக ஸ்கெச் போட்டால் அவனே உங்களை தேடி வருவான். எஸ் சார், அந்த க்ளவுஸோட ரிப்போர்ட் வந்துருச்சா? இல்லை சார். வாய், ஃபாரன்சிக்லேருந்து என்ன அப்டேட்ஸ் எதுவும் வரல. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் உடனே டேபிளுக்கு வரணும். எஸ் சார். அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி. சார், அவன் கிட்டத்தட்ட 15 தடவைக்கு மேலே சாம்வேல் சார்க்கு ஃபோன் பண்ண, சிம்லர் ஐடியை வச்சு கால்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு ட்ரேஸ் பண்ணதில் சம்பவம் நடந்த இடத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதுல முதல் 2 கொலை நடந்தது தேனி மாவட்டத்துல, மூணாவதா நடந்தது கோயம்புத்தூர் கிட்ட. சாமுவேல் சார் தான் இதை செய்யறது சீரியல் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எதுவும் தெளிவா இல்ல, பாடி ஹாஸ் பாடி மார்க்ஸ் ஒவ்வொரு இடத்துலயும் டிஃபரெண்டா இருந்தது. சாதாரண சீரியல் கில்லர்ஸ் மாதிரி கொலைகளை ஒரே பேட்டர்ன்ல செய்யக்கூடிய ஆள் அவங்க இல்ல. மயக்க மருந்து கொடுத்து மூச்சு திணற வச்சு கூட சாகடிச்சிருக்கான். சில பொண்ணுங்களை பல நாள் ரேப் பண்ணி கூட கொலை பண்ணிருக்கான். இந்த கேஸ் பதுங்கிறதுக்கு அவங்ககிட்ட ஏதோ ஒரு இடம் இருக்கு. ரொம்ப நாளைக்கு பதுங்கிருக்க முடியாது, வெளியே வரவா. பாடியோட வாயில பேண்ட் கட்டி, மூக்கில நோஸ் கேப் மாட்டி, ஒரு கிளவுன் மாதிரி டிஸ்பிளே பண்ணிருக்கான். என்னது வீட்டுல நாம இல்லாதப்போ இனிமே அவளை யாரும் எதுவும்
நம்ம பொண்ணு முகத்தை பார்க்க முடியல. நம்ம சுகத்துக்காக வாழ்றது சந்தோஷம், பொண்ணுக்காக வாழறதுதான் வாழ்க்கை. அவ எதுவும் கேட்க மாட்டேங்கிற மிஷர், அவ ஆசைகளை சொல்ல மாட்டேங்கிறா. யார் நம்ம பொண்ணு? கண்டுபிடிக்கிறேன். யாரா இருந்தாலும் கண்டுபிடிப்பேன். இந்த மாதிரி புற்றுநோய உடனே அழிச்சு ஆகணும். அது உடல்ல இருந்தாலும் சமுதாயத்துல இருந்தாலும். கிளம், நீங்க என்ன போலீஸ் மாதிரி விசாரிக்கிறீங்க? அவங்கெல்லாம் பெங்களூரில் இருக்காங்க, அங்கே நல்லபடியாக செட்டில் ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது சரி, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. இல்லை, அன்றைக்கு நீ எங்கே போனதா சொன்னேன்? நல்லா கேட்டீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நானே என் ஃப்ளாட்டுக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் திருடிட்டு போன மாதிரி இல்லை இருக்குது. அது நான் அப்போ எங்கே இருந்தேன்னு நேரம் வரும்போது உங்ககிட்ட சொல்கிறேன். ம், சரியா? எனக்கு தெரிஞ்சதை மறைக்காமல் சொல்லிட்டேன். அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் டீ குடிக்கலான்னு வெளில போயிருந்தேன். ஏன் சார், உங்கள் வீட்லேயும் காணாமல் போயிருக்கா? நீ போலீஸில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு தேவையில்லை. அது என்னமோ சார், எங்கே போனாலும் முதலாளிகளுக்கு முதல்ல சந்தேகம் வர்றதே அவங்க செக்யூரிட்டி மேலே தான். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சார். மதுரையில் பிரகாசுன்னு என் சொந்தக்காரன் இருக்கான். ஒரு நாள் என்ன பார்க்க இங்க வந்தா கேமரா இங்க வேலை செய்யலன்னு தெரிஞ்சது பிளான் பண்ணோம் சார். என்ன அடிக்காதீங்க சார், பொண்ணோட கல்யாண செலவுக்காக இப்படி பண்ணிட்டோம். அந்த பிளாட்ல இருந்த ஒரு காசு மாலையை 25,000 எடுத்தோம். எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறோம் சார். கையில கடிச்சது எடுத்துட்டு வரும்போது ஜோக்கர் மூமுடி போட்டு ஒருத்தன் அங்க இருந்தத நான் பார்த்தேன். அவன் லிப்ல ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தான். நான் வந்ததை அவன் பார்த்துட்டான். அவன் என்ன பாக்குறான்னு தெரிஞ்சதும் நான் அங்க இருந்து ஓடிட்டேன். வேறதான் எனக்கு தெரியாது சார். You know who it is. Yeah, this raw fire, this mad vibe, you feel the heat, never step to me. This raw fire, this mad vibe, you feel the heat, never step to me. This raw fire, this mad vibe, you feel the heat, never step to me. This raw fire, this mad vibe, you feel the heat, never step to me. Never wanna be plain, just mess with. If you want it, then you finna just die. Count money in my checks, on my checklist. Pull the trigger, reroll and slide.
I'ma die as a soldier. But I never, never agitate over. Skin red and my dick's got sober. What? And my heart will remain just colder, so I'll stamp. சார், சிட்டியில் பாலியல் குற்ற வழக்கில் அக்யூஸ்டுன்னு ப்ரூவ் ஆகி ஜெயிலுக்கு போனவங்களுடைய லிஸ்ட் இது. ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ஃப்ராங்கோ, டியூஷன் டீச்சர். படிக்க வந்த மூணு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தப்பாக நடந்து ஜெயிலுக்கு போனவன். இப்போ ரிலீஸ் ஆயிட்டான். திறந்தனும் தான் முயற்சி பண்ணேன், ஆனால் யோசிச்சு பார்த்தா அது எனக்கு தப்பாக தெரியல. எல்லாத்தையும் விட நம்மளை மனுஷன்னு முடிவு பண்ணுறது யார்? அப்பா அம்மா ஒழுங்காக வளர்க்கலன்னு சொல்ல முடியாது. படிக்கும்போதும் நான் டாப்பர், கற்றுக் கொடுக்கும்போதும். இப்போ என்ன பண்ணுற? டியூஷன் சென்டரை மூடிட்டேன். நீங்கள் சந்தேகப்படுற இதை நான் செய்யலை, ஆனால் என் வேலையை எவனும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்போ நீ இன்னும் திருந்தல? நான் ஒழுங்காக தான் இருக்கேன். பார்க்குறேன், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பிரச்சனை. 2 வருஷம் பாலியல் கேஸ்னு உள்ளே தள்ளிட்டாங்க. சின்ன பொண்ணுங்க தான் என் ஃபேவரேட். நாய் பூனை எல்லாம் வயசு பார்த்தா என்ன இது? அதை விடுறீங்கள? அது மாதிரி தான் இதுவும் இயற்கை மீறினதில்ல சார். அதை பற்றி சொன்னால் புரியாது, அனுபவிச்சா தான் புரியும். அதை ஒரு சுகம். இது தப்புன்னு நினச்சா நான் என்ன செய்கிறது? அவனுக்கு தெரிய வேண்டாம், அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது. கிழவின்னு கூட பார்க்காம சேலை ஒரு வீட்டு போயிடுவான். சுத்தி இருக்கிற எல்லாரும் எல்லா இடத்துலயும் பார்த்தா சார், எங்கேயும் இல்லை சார். சார் பேசும்போது கரெக்டா சொல்லணும். தேங்க்ஸ். அவன் அங்கதான் இருப்பான், சாலம வீட்டுல. இப்ப அவன் முண்டாட்டியே இவன் தான் வச்சிட்டு இருக்கான். நீங்க நேரம் போங்க சார், போலீஸ் பவரை காட்டுங்க சார். அவன் இங்க எங்கேயும் இல்லை சார், நாங்க மொத்த ஏரியாலையும் தேடிட்டோம், எஸ்கேப் ஆயிட்டான் போல. இப்போதானே அவனை இங்க பார்த்தேன் சார். நம்ம மூணு பேர் வந்ததே அவன் அநேகமா பாத்துருக்கணும், அதான் தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்குள்ள அவன் எப்படி தப்பிச்சிருப்பா? இனிமே வேலைக்கு ஆகாது, அந்த அளவுக்கு நீங்க அடிச்சிருக்கீங்க. இது கொஞ்சம் ஓவர் தான். என்ன ஓவர்? இவனுக்கு இதெல்லாம் பார்த்தாது, கீழே விழுந்து அடிபட்டு சும்மா இல்லடா. இங்கே பார்த்தீங்களா, இப்போ இதான் சீசன் போல இருக்கு. இவனுங்களும் விழுந்துட்டேன்னு தான் சொல்கிறானுங்க. யாரோ இவனுங்க நாடி நரம்பெல்லாம் தெறிக்க விட்டுருக்கான். நீங்கள் செஞ்ச மாதிரி தான் சார். நம்ம தேடின அந்த ரெண்டு பேரும் இவனுங்க தான். அப்போ நம்ம வேலையை வேற எவனோ ஆரம்பிச்சிட்டான். Thank you.
ஜேம்ஸ் பாண்டா. இந்த வெயிலுக்கு இந்த கோட்டை போடுறானே இவன் கிறுக்கன் தாண்டா. ஏசிலேயே வாழ்றவனுங்க, கார் ஏசி, வீடு ஏசி, வேலை செய்யற இடம் ஏசி, இவனுங்கெல்லாம் இப்படி தாண்டா வருவானுங்க. என்ன விஷயம், எதுக்கு பார்க்கணும்? அது அவங்ககிட்ட சொல்லுக்கிறேன், அவ இருந்தான்னா வர சொல்லு. ஆண்டோன், யாரோ உங்களை தேடி இங்க வந்திருக்காங்க. யாருங்க நீங்க? சும்மா வந்தீங்களா, வேலையா வந்தீங்களா? ஆண்டோ, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், என் கூட வா. எனக்கு ஒரு ஆளை பற்றி தெரியணும். அவன் கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவன், ஓம் கேங்லேயோ இல்லை உனக்கு தெரிஞ்ச கேங்லேயோ அப்படி ஒருத்தர் இருக்கான்னு தெரியணும். மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். அப்போ இதுக்கு தான் வந்திருக்கீங்க? ஒரு ரவுடியை பிடிக்க இன்னொரு ரவுடிக்கிட்ட உதவியா? நீ என்ன போலீஸ் ஆயா? அடுத்தவனை காட்டி கொடுக்குற பழக்கம் எனக்கு கிடையாது. போலீஸே வந்து விசாரித்தாலும் இத்தை தான் சொல்லுவேன். நான் கேட்குற மாதிரி போலீஸ்காரங்க கேட்க மாட்டாங்க. ஏதோ கோட்டெல்லாம் மாட்டிட்டு வந்திருக்கேன்னு உங்ககிட்ட மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன், அதை கெடுத்துக்காத, கிளம்பு. உனக்கு டிரைவிங் தெரியுமா? So let's lift off, bring this, caliber old, take this, come on, be the savior of the rules, guys, surrender, so reckless, king is the name. நான் தெரியாது, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன தூக்கிட்டா நீ பெரிய ஆளா? 24 கேஸ் இன்னும் என் பேர்ல போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. நான் யாருன்னு காட்டுறேன்டா? மோமுடி வேஷம் போறது, குழந்தைங்களை தூக்குறது, இந்த மாதிரி ஆளுங்க யாரும் என் கூட்டத்தில் இல்லை. இங்கே பக்கத்தில் அசிஸ்னு ஒருத்தர் இருந்தான், ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுங்கிட்ட தப்பாக நடக்கிறது தான் அவன் வேலையே. ஏதோ ஒரு கேஸில் மாட்டி ஒரு வருஷமாக உள்ளே தான் இருக்கான். ம், தேங்க்யூ. மொதல் தடவையாக இந்த ஆண்டோ மேலே ஒருத்தன் கையை வச்சிட்டான், இது மறக்காது சார். மறந்துட்டா அது உனக்கு நல்லது. என் கைக்கு நல்ல ராசி இருக்கு, அப்புறம் இஷ்டம். நீ விளையாட்டா நினச்சிட்டு இருக்க, இந்த ஆண்டோ என்னென்ன செய்வான், எப்படிலாம் தட்டுவான்னு எல்லாருக்கும் தெரியும். நான் எப்படியும் எனக்கே தெரியாது. எல்லா குடும்பத்திலையும் பெண் குழந்தைங்க அப்பா கிட்ட செல்லமா இருப்பாங்க. என் பொண்ணு என்னை பார்த்தாலே பயப்படுவான். அவளுக்கு வேண்டிய எதையும் என்கிட்ட அவ சொன்னதே இல்லை. அவ போனதுக்கப்புறம் இப்போதான் இவ சொல்கிறான், என்கிட்ட எவ்வளவோ கேட்கணும்னு ஆசைப்பட்டாலாம். இனிமே அது யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது வேற ஒன்றும் இல்லை, நான் ஒரு ரைட்டர். பத்திரிகையிலே குழந்தைகளை பற்றி வர செய்திகளை வச்சு ஒரு ஆர்டிக்கிள் எழுதலான்னு இருக்கேன். இந்த உலகம் அழியிறது தப்பு பண்ணுறவங்கனால இல்லை, தப்பை தட்டு கேட்காதவங்கனால தான் நான் இங்கே படிச்சிருக்கேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க வசிம்? நீங்க ஒரு பில்டர் தானே? யார் இருந்தாலே இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கிறாரு, நீங்களும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. சரி, நான் அவரை அனுப்பி விட்டு வரேன். வெளியனுப்பணும் போதா சிசிடிவியோட ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிருக்கு, ஆனா அவனுக்கு சிகரெட் பழக்கம் இருக்கிற மாதிரி தெரியல.
நீங்கள் சிகரெட் வாங்க நாராயணன் அனுப்புகிற வரைக்கும் சிசிடிவி ஆனில் தான் இருந்துச்சு. இப்போது டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு, ஆர்டிஸ்க்கும் இல்லை. அவன் ஃப்ளாட்டுக்கு போனப்போ மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டான். என்ன? ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். அன்றைக்கி அவன் கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணியிருக்கான். அந்த ஃப்ளாட்டில் திருட்டு நடந்தது சம்மந்தமாக ஃபோன் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஏதோ காரணத்தால் வேண்டான்னு லைனை கட் பண்ணியிருக்கணும். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டிசிபி ஆஃபீஸில் அவனை பார்த்தேன். எந்த செக்ஷனில்? அங்கே ரைட்டர் கேபினில். போலீஸ் சிபிசிஐடி. என்னாச்சு முகத்துக்கு? அது கீழே விழுந்துட்டேன் சார். தடுக்கி விழுந்த மாதிரி தெரியலையே. ஆ டேவிட், டெல் மீ சார், அன்னைக்கு என்ன நடந்தது? டெல் மீ, டிட் யூ சீ ஹிம்? நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஹாய் மிஷேல், நான் ஆண்ட்ரூஸ் போலீஸ். சாரா கிட்ட சில விஷயங்கள் கேட்கலான்னு வந்திருக்கேன். சாரா, நீ ஒரு ரூமுக்கு போ. இவ எங்கேயும் போக மாட்டான். நீ உட்காரு. சார், ஐம் டாக்கிங் டு யூ. நீங்க இங்கிருந்து போறீங்களா? சார், நீ உன்னை பாத்தியா? சொல்லு. சொல்லல, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அப்பா, என் கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு சாரா போவா. யார் நீங்க? ஆண்ட்ரூ ஸ்டீஃபன், கிரைம் பிரான்ச். சாரா, உள்ள போ. மாமா, ஒரு சின்ன பொண்ணுகிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? சி மிஸ்டர் கர்னல் ராஜன் பிரான்சிஸ். ஆ மிஸ்டர் ராஜன், சாராவை நான் விசாரிக்கணும். சாராவை கூட்டிகிட்டு அப்பா நாளைக்கு காலையில் ஸ்டேஷனுக்கு வரணும். ஒழுங்காக நடந்தா நானும் ஒழுங்காக சட்டத்தை காப்பாத்த போலீஸ் இருக்க. என் பொண்ணுக்கு அப்ப இருக்கா? டீ நல்ல சூடு, கொஞ்ச நேரம் அப்படியே வச்சா கூல் ஆயிடும். இந்த லுக்கெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஐம் எ காப். எஸ், காப் தான். இங்க இருக்கிற கிரிமினல்ஸ் தண்டிக்க உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தா? இந்த ஊர்ல ரவுடிங்களையும் கிரிமினல்ஸையும் காலி பண்ணிட்டு நல்லவங்களுக்கு அடைக்கலம் தந்துட்டா பெரிய சினிமா ஹீரோ ஆயிலான்னு தப்பு கணக்கா போடுற? நீதி அநீதி எதுவா இருந்தாலும் பொறுமைக்குறை எல்லாம் உண்டு. அதை புரிஞ்சிக்காம நிறைய மிருகங்க இந்த ஊர்ல சுட்டிக்கிட்டு இருக்க. அதுக்கு முடிவு கட்டுறவனுக்கு, அது மாற்றம் நினைக்கிறவனுக்கு நீ சினிமா ஹீரோன்னு பட்டத்தை கொடுத்தாலும் அதுக்கு நான் ஏத்த ஆள் தான். கொஞ்ச நாள்ல நீயே அதை தெரிஞ்சுப்ப. But I am.
சீரியல் கில்லிங்கில் தப்பிச்சது ஒரே பொண்ணு தான். நாங்கள் மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கணும்னா அந்த பொண்ணை விசாரிச்சாகணும். கோர்ட் ஆர்டர்லாம் கிடைக்காது. ஏற்கனவே ஷாக்கில் இருக்கிற பொண்ணை விசாரணைங்கிற பேரில் பயமுறுத்தணுமா? சின்ன பசங்கக்கிட்ட விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. சொல்லப்போனால் நீங்கள் மந்திரிகளையெல்லாம் விசாரிக்கிறீங்களே, அதை விட பொறுமை காட்டணும். இந்த வேலைக்கெல்லாம் என்கிட்ட உதவிக்கு வராதிங்க. வந்தால் இதனால் உங்கள் வேலைக்கு தான் பாதிப்பு வரும். நேர் வழியில் நடக்கலாம் நினச்சா அதை தடுக்கிறீங்க. வேலை போகாமல் இந்த வேலையை எப்படி முடிக்கணும்னு எனக்கு வழி தெரியும். கிளம்புறேன். என்ன பாராட்ட ரெடியா இருங்க. மெயின்டெனன்ஸ் செக்ஷன்லேருந்து வரேன். நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு நினச்சேன். எல்லாரும் போயிட்டாங்க சார். ஹலோ. Hello. Who is this? It's me, David, the sweet killer, the joker. என்ன கண்டுபிடிக்க நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. I will also help you, dear. As long as it doesn't spoil my thrills. Find me, David. Find me. Okay, my boy. Good luck. Thank you. Sarah, David. Come. Sit. உன் பேர் என்ன? சாரா டேவிட். நைஸ் நேம். தேங்க் யூ. சாரா, வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. நீ அப்பா அம்மா கிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியாத வேதனைகள், சங்கடங்கள், ரகசியங்கள் இது எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லலாம். அதை உனக்காக தீர்த்து வைப்போம். உங்ககிட்ட யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்களா? நீ யாருக்காகவும் பயப்படாத. எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்ல. பொன் குழந்தைங்க பாதுகாப்புக்காக தான் அரசாங்கம் எங்களை அனுப்பியிருக்காங்க. நான் சொன்னது உனக்கு புரியலையா? ஏய் சாரா, என்ன பாரு. பயப்படாத சாரா, உண்மையை சொல்ல. வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் யாராவது, ஐ மீன் உன்கிட்ட அத்து மீறி தொட்டு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? சாரா, இப்படி அழறதால எந்த யூஸும் இல்லை. அப்படிலாம் எதுவும் நடக்கல மிஸ். அவன் உன்னை என்ன பண்ணா? ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. யாராவது கேட்டால் இப்படி சொல்லணும்னு உன் அப்பா சொன்னாரா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வயசு உனக்குன்னு எனக்கு தெரியும். சொல்லு, என்ன செஞ்சான் அவன்? என்ன செஞ்சான்? Stop this nonsense. What's going on? நிழல் பக்கத்தில் கூட நீ நிற்க கூடாது. அப்படி நின்ன சாகடிச்சிடுவேன்.
இது அன்னைக்கு ராத்திரி 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் உள்ள சிசிடிவி விசுவல்ஸ். அதை பாஸ் பண்ணுங்க. அந்த வண்டியில் இருக்கிற ஸ்டிக்கருக்கு கொஞ்சம் ஜூம் போங்க. ஜூம் பண்ண முடியாது சார், இதில் உள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு சார். ஏற்கனவே அதை ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. அதோட காப்பி வேணா சிஸ்டத்தில் இருக்கு, அதை வேணா நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏதாவது சாஃப்ட்வேரில் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஆள் எப்போ வந்தார்? காலையில் சீக்கிரமே வந்துட்டார். கரெக்ட் தான், அவர் லேட்டாலாம் வரமாட்டார். இதோ இவர் தான். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், சூசனை நான் பார்க்கணும். டாக்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. தேங்க் யூ. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் படி 5 வருஷத்துக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றத்தை தான் நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கீங்க. மிரட்டுறீங்களா? அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்கு தடையாக இருக்கீங்க. இதனால் எவ்வளோ பெரிய இழப்பு அவளுக்குன்னு உங்களுக்கு தெரியல. அவளுக்கு இப்போ என்னாச்சுன்னு பேசுகிறீங்க? இங்கே எதுவும் நடக்கலைன்னா கூட ஒரு பொண்ணுக்கு ஏதோ நடந்த மாதிரி அதை பப்ளிசிட்டி பண்ணி அவளை அசிங்கப்படுத்தணும். இதனால் அந்த பொண்ணு பாதிக்கப்படுவாளேங்கிற துளி எண்ணம் கூட உங்களுக்கு இல்லை. சிம்பத்தி, தலைகுனிவு, கேலி, இதை வச்சு நீங்கள் விசாரணை நடத்தணும். அதை டெய்லி நியூஸ் ஆகணும். அப்போ ஒத்துழைக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை? நிச்சயமா இல்லை. இழந்துட்டாலாம் நான்சென்ஸ். இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை. நீங்கள் போகலாம், எனக்கு வேலை இருக்கு. நீ பாட்டு இடிச்சிட்டு போன என்ன அர்த்தம்? தள்ளியா? எதுக்கு தள்ளி விடுற? என்ன, நாங்க என்ன வரிசையில வேடிக்கை பக்கத்துக்கு நிக்கிறோம்? ஒழுங்கா பின்னாடி போயா? முடியாது. என்னன்னா கேனே நினைச்சியா? ஒழுங்கா பின்னாடி போன இல்லையா? என்னால முடியாதுடா. முடிஞ்சா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. போ. என்ன சீன் காட்டுறியா? இல்ல பிலிம் காட்டுறேன். என்ன நீ வக்கலத்தா? யோ தள்ளியா, நான் தட்டி கேப்பையா? போயா பின்னாடி. முடியாது பட. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. போட. என்னடா மரியாதை? இந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தான். என்ன இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எவனும் தட்டி கேட்க மாட்டான். கொஞ்சம் விட்டா போதும், நம்ம கோட்டரி சேர்த்து அடிச்சிருவான். ஹலோ, கருப்பு கலர் வண்டியில கிறுக்க மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். வெள்ளை கார்ல பொண்ணு கூட இருக்கிறப்போ அப்பாவியா இருக்கிறான். ஏய், அவனோட பொண்ணு வரா. ஸ்கூல் பசங்க முன்னாடி அவ போட்டு தள்ளுறது சார். ஆண்டோனா, ஆள் இறங்கினா. ஐயோ,
never wanna be plain, just mess with. If you want it, then you finna just die. Count money in my checks to my checklist. Pull the trigger, reload and slide. I'ma die as a soldier, but I never, never agitate over. Skin red and my thick skull sober. What? But my heart will remain just coldest. நம்ம இன்னைக்கு துப்பாக்கி வச்சிருக்க உங்ககிட்ட மோதி இருக்கோம். விடுதல் அவனை போய் அங்கிளுக்கு ஒரு டீ எடுத்துவா. எந்த கிறுக்கண்டா நீ தேடுற கிறுக்கண்டா? வேட்டக்கார கிறுக்க. நீ கூப்பிடுவும் தெரியும்டா பண்ணாட. தெரியும் சொல்றல்ல, அப்ப எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்லு. கொஞ்சம் லைன்ல இரு. டீ குடி கூட இங்க ஆள் இல்லையா? சொல்றேன் தம்பி. ஆண்ட்ரூஸ், கால் மீ தி ஜோக்கர். புதுசா ஒரு பொண்ணு தூக்க போறேன், நினைக்கிறேன். நீ சொல்றது நான் கேக்குறதுக்கு நீ என்ன அப்பனா? நீ சாமல் கிட்ட என்னலாம் பேசினேன்னு நான் கேட்டேன். அந்த பப்பலாம் என்கிட்ட வேகாத. போன விட லூசர். ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் லூசர்ஸ். உங்களுக்கு கால் பண்ண அடுத்ததா சிம் மாத்த இன்னும் ரெண்டு கால் பண்ணிருக்கான். சிம் மாத்தினாலும் மொபைல் செட்டை மாத்தல. சேம் IMEI நம்பர்ல இருந்து தான் ரெண்டு காலும் போயிருக்க. ஒண்ணு நம்ம பில்டர் டேவிட்க்கு. சோ தி கிரேட் ஃாதர் இஸ் இன் தி கேம். IMEI ட்ராக் பண்ணப்போ மூணு கால்ஸ்க்கும் மூணு நம்பர் இருக்கு. ஆனா மொபைல் அதே தான். அவன் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். மூணாவது கால் இவனுக்கு போயிருக்கு, சத்யநாதன். இவனுக்கு அந்த கில்லர் ஏன் கால் பண்ணான்? இப்ப மார்க்கெட்ல சைல்ட் அபியூஸ் நடக்குது, அதுக்கு இவன் தேவை. முக்கியமா நம்ம கில்லருக்கு பப்ளிசிட்டி வேணும்ல. ஹாய், போலீஸ் தானே? எனக்கு தெரியும். இதுக்காக அந்த ஆளு உனக்கு கால் பண்றான். யாரு? எப்போ? லேட்டிடியூட் லாஞ்சிடியூட வச்சு அஃபீஷியலா சொல்லணும்னா, ஏழு நாள் முன்னாடி திங்கள் அன்னைக்கு நீ சிட்டியில எப்பவும் வாங்குற ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி கரெக்டா 3:05 உனக்கு கால் வந்தது. யார் கால் பண்ணது? எல்லா விவரத்தையும் கரெக்டா வச்சிருக்கீங்க. ஆனா அதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை. அதை நீங்க பத்திரிகைக்காரன் திமுறனு நினைச்சாலும் பரவாயில்ல. இந்த சிபிசிஐடிங்கிற அதிகாரத்தை வச்சு உங்க விறப்பெல்லாம் எங்கிட்ட காட்டி இந்த சத்யநாதனை பயப்பட வைக்க நினைச்சிங்கன்னா, நான் ராத்திரி ஒண்ணுக்கு இருக்க போகும்போது வந்து ட்ரை பண்ணுங்க. சரி, கிளம்புங்க. மறுபடியும் இங்கே வந்துடாத. என்கிட்ட ஆட்டம் காட்டுனா விழுந்துடுவ. சர்வலன்ஸ்க்கு ஒரு ஆளை போட. இவனுக்கு சீக்கிரத்திலேயே நம்ம யாருன்னு காட்டுவோம். ஐயா சாமி, உனக்கு என்ன வேணும்? மறைக்காத. 1000-2000 மேல ஒரு பைசா என்கிட்ட தேராது. என்னடா அப்படி பாக்குற? என்னடா உனக்கு வேணும்? இங்க எதுக்குடா என்ன கட்டி வச்சிருக்க?
கேள்வியே இல்லை, எனக்கு பதில் தான் வேணும். இந்த மாதிரி ஓவரா சீன் போட்டா நான் பயந்துருவேனா? என் கிட்ட விளையாடாத, நான் உன் குடும்பத்தையே அடிச்சிடுவேன். மரியாதை கெட்டு போயிடும், கட்ட அவுத்து விட்டுரு. நீ வீணா என்கிட்ட விளையாடுனா அது உனக்கே வினையாயிடும். ஒன்று அள வைப்பாட்டா, உனக்கு வேண்டப்பட்டவங்களெல்லாம் அள வைப்பேன், அதை நான் செய்வேன். வாய் உதார விடுறேன்னு நினைக்காத, பேனாவை கையில் பிடிச்சே நீ செத்த கண்ணா பின்னான்னு எழுதி உன் குடும்ப கௌரவத்தையே கெடுத்துருவேன். அப்போ புரிஞ்சுப்பேன் நான் யாருன்னு. யாருக்கிட்ட? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, சொல்லிடுறேன். எல்லாத்தையும் சொல்ல. சத்தியமா அந்த ஆள் யாருன்னு தெரியாது. அந்த ஆளை பத்தி நான் எழுதணும்னு சொன்னான், அதுக்காக ஒரு பைசா கூட எனக்கு அவன் தரல. நான் அவனை பத்தி எழுதணும், போலீஸ் எல்லாரும் தப்பா நினைக்கணும், எல்லாரும் அவனை பத்தி தான் பேசணும், அவனுக்கு பயப்படணும். இதை தான் எழுத சொன்னான். நான் முதல்ல அவனை நம்பல. ஒரு நாள் அவன் கொலை பண்ண போற டீடைல்ஸ முன்னாடியே என்கிட்ட சொன்னான். அது நடந்த பிறகுதான் நான் அவனை நம்பினேன். எனக்கு அதில் பேர் கிடைக்குங்கிறதுனால நானும் ஃபாலோ பண்ணேன். எனக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணேன். அன்னைக்கு தான் உங்கள் பொண்ணை பற்றின விவரம் எனக்கு தெரிஞ்சுது. உங்கள் பொண்ணு தப்பிச்சதை அவனால் ஜீரணிக்க முடியல, அதனால் அவளை கொலை பண்ண போறேன்னு சொன்ன. அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கத்தா உங்க பொண்ணை ஃபாலோ பண்ணு. எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணை தேடி வருவான்னு நினைச்சேன். அப்பதான் ஒரு நாள் அவன் போனை ட்ராக் பண்ணி போலீஸ் இங்க வந்தாங்க. இதுக்காக அந்த ஆள் உனக்கு கால் பண்றான். யாரு? இதனால எனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு போன்ல என் கூட பேச வேண்டாம்னு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு நாள் கவர்ல ஒரு பென் டிரைவ் இருந்துச்சு, அதுல அவன் வாய்ஸ் ரெக்கார்டா இருந்தது. என் கதைக்கு தேவையானத அதுல பேசியிருந்தான். பொண்ணுங்களை கற்பழிச்சு கொலை பண்ண விவரங்களை அவன் சொல்லியிருந்தான். ஆனா அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்த விவரமும் அதுல இல்ல. அவனை ஒரு ஆன்டி ஹீரோவா இந்த சமுதாயம் பார்க்கணும், அதுதான் அவனோட ஆசை. எதுக்காக நீ எதுக்காக உன்னை தேர்ந்தெடுத்தா? அவனுக்கு ஏத்த அந்த மாதிரி விஷயங்களை எழுதக்கூடிய ஒரே ஜேர்னலிஸ்ட் நான் தான். அந்த பெட்ரி அங்கேதான் இருக்கு. என்னை ஒண்ணு செஞ்சிடாத, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், பிளீஸ். என் கட்ட அவுத்து விட்டுரு, நான் சொல்றதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி நியூஸுக்கு தான் இப்ப மார்க்கெட்டு, அதுவும் சின்ன பொண்ணுகளை. அதான் அதைதான் நான் என்ன ஒண்ணு பண்ணிடாத. இனிமே நீ எழுதக்கூடாது, எழுதுறத பற்றி சிந்திக்கவே கூடாது. டேவிட் இங்க வந்துட்டு போறான்.
மேலிருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இல்லை, நல்லா ஸ்டைலாக அவன் சிகரெட் பிடிக்கிறான். நீ அது வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கியா? போய் பாரு. என்ன என்னாச்சுங்க? குண்டு வெடிச்சிருச்சு, என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயா? டேவிட் சாரா, இப்போ கொஞ்ச நாளா நான் சீக்கிரமே வந்துடுறேன். அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டு போகுது, பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்ல. பென்ட்ரைவா? கைதர் அலி காலத்தது மாதிரி இருக்கு. இன்னுமா இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தலையை சுத்தி பஸ் சக்கரத்துக்கு எல்லாம் போட்டுறணும். 4 GB, ரெண்டு படம் கூட ஏத்த முடியாது. நான் உங்களுக்கு புது ஹார்ட் டிஸ்க் வாங்கி தரேன், இதை போட்டலாம். இது எங்கிட்ட கொடுக்கல, கொன்னுடுவேன். கொடுறா. யார் கனெக்ஷன் எடுத்தது? போலீஸ்காரங்களும் கெட்டு போனாங்க. இந்த நம்பர்ல இருந்து நிறைய கால்ஸ் போகுதான். சமீபத்தில் யார்கிட்டயாவது ஓட்டர் ஐடி போட்டோஸ் கொடுத்ததா ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் எதையும் கொடுக்கல. ஓகே. இது அது வெஞ்சர் பில்டர்ஸோட புது ப்ராஜெக்ட். வில்லியம்ஸ் அதில் ஒரு ஃப்ளாட் புக் பண்ணியிருக்கான். ஆ, அவங்களுக்கு நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன், ஏன்னா லோன் வாங்குற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ தட் யூ ஹவ் பீன் டெர்மினேட்டட் ஃப்ரம் திஸ் ஃபோர் ஃபார் நெக்லிஜென்ஸ் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் கம்பெனி ப்ராப்பர்ட்டி. ஹென்ஸ் ஃபோர் த மேனேஜ்மெண்ட் ஹஸ் டிசைடட் டு டெர்மினேட் யூ வித் இமீடியட் எஃபெக்ட். யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு ரிட்டர்ன் ஆல் த கம்பெனி அசட்ஸ் இன் யுவர் பொசஷன் பிஃபோர் Levy. கொஞ்ச நாள் முன்னாடி ஜோக்கர்னு தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்ட ஒராள் போன்ல என்கிட்ட பேசினான். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தேடினப்போ வில்லியம் சாக்கோ நம்ம கிரீன் கிளிஃப் வில்லா ப்ராஜெக்டோட ஒரு கிளைண்ட். அவரோட ஃபைல் செக் பண்ணப்போ அவர் கொடுத்திருந்த நிறைய டீட்டெயில்ஸ் அந்த ஃபைல்ல மிஸ் ஆகுது. அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் என்ன கூப்பிட்டு அந்த நம்பர் வாங்கியிருக்கேன். இன்னும் செக் பண்ணப்போ நம்ம கிளைண்ட்ஸ் பல பேரோட டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது. அந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பல பேர்கிட்ட அவன் பேசிட்டு இருக்கா. அந்த ஃபைல்ஸ் நீங்க எல்லாம் ஹேண்டில் பண்றதுனால
இப்போ உங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். எப்படியா இருக்குன்னா, முதல்ல இதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம ஆபீஸ்ல தர ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யாரோ மிஸ்யூஸ் பண்றாங்க. அதை யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சே ஆகணும். அவ எங்க போனாலும் என் பார்வையில இருந்து தப்ப முடியாது. இந்த கிளவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதில் சிமெண்ட்டும் மணலும் ஒட்டினதுக்கான நிறைய அடையாளம் இருக்கு. அந்த ஜுவல்லரி சிசிடிவியில் ரெக்கார்டான வண்டியோட ஸ்டிக்கரில் ஒரு லோகோ இருக்கு. அந்த பில்டர் அதான் அந்த டேவிடோட வெஞ்சர் பில்டர்ஸோட லோகோ. அப்போ இங்கே வேலை பார்க்குற ஒருத்தனை தான் நம்ம ரெண்டு பேருமே தேடிட்டு இருக்கோம். சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு உன் ஆஃபீஸில் இருக்கிறவனையும் உன் பொண்ணை, நீ ரிலாக்ஸாக உட்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த கிரிமினலை நாங்கள் இங்கேயே பிடிச்சிருவோம். தப்பு கணக்கு, நான் அவனை உனக்கு விட்டு தரமாட்டேன். கஸ்டடியில் அவனை எடுத்ததும் நான் அவனை கூட்டிகிட்டு வரேன். உன் பொண்ணை அவனை பார்த்தா தானே ஸ்டேட்மெண்ட் தருவா? அப்ப நீ அவளுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் தரேன்னு நானும் பாக்குறேன். போடாவடியே, உன் லிமிட்ல இருந்துக்கோ. ஒழுங்கா இருந்தா நானும் ஒழுங்கா இருப்பேன். பெரிய இவனாட்ட இன்வெஸ்டிகேஷன்ல நீ என் பொண்ணுக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுத்தும் ஏன் தெரியுமா உன்னை விட்டு வச்சிருக்க? திருப்பி அடிக்க ஆரம்பிச்சா அந்த நிமிஷமே உன் ஆயுசு முடிஞ்சிடும். பிளீஸ் கெட் அவுட் சார். அவன் இங்கே தான் இருக்கான் சார். இவன் தான் சார். இவனோட பேக்கில் இந்த ஸ்கூல் பொண்ணுங்களோட ஃபோட்டோஸும் அதோட கிளவுஸும் இருந்தது. Thank you.
என்னது கையில? இது ஒரு அங்கிள் கொடுத்தாரு கேட் கிட்ட வச்சு. இந்த டேபிளே இவ்வளோ டஸ்டா இருக்கு. அவ இங்க ஏதோ வரைஞ்சிட்டு இருந்தா, அதை அழிச்சதுனால வந்திருக்கும். கொஞ்சம் மூஞ்சியை காட்டுப்பா. சீரியல் ஆக்டர்ஸை பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு சீரியல் கில்லரை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். இவன் இதுக்கு என்ன வச்சுட்ருக்கீங்க சார்? நீங்கள் மட்டும் என் ஸ்டைலில் விட்டீங்க, இவங்கிட்ட இந்த எல்லாத்தையும் கக்க வச்சுருவேன். அனுப்பி அவனை விசாரிக்கிறானா சார்? டேவிடோட லெஃப்டில் கிடச்ச அந்த பாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரையில் காணாமல் போன 12 வயசு பொண்ணு நான்சி ஜோசப் போனது. ரிப்போர்ட்ஸ் படி இன்னொரு பொண்ணும் அவன் கஸ்டடியில் இருக்கா. அங்க டேவிட் ஆபீஸ்ல வர்க் பண்ற ஒருத்த இந்த கவர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். நீ புத்திசாலினா, அது உனக்கு பயன்படட்டும். அது உனக்கும் தேவைப்படுற ஒண்ணுதான். நீங்க பார்க்க போறது தெய்வமோ சட்டமோ தரப்போற தீர்ப்பு இல்ல, அப்பன் தரப்போற தீர்ப்பு. Love you, Sara. Love you too, Appa. ஏதோ ஒரு சின்ன பொண்ணை சேரில் கட்டி வச்சுருக்கான். இது டிஜிட்டல் ஃபோட்டோ தான், ஃபைலை பார்த்தாலே தெரியுது. எடுத்த டைமையும் தேதியும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபைலை பார்த்தாலே தெரிஞ்சிடும். கேமராவில் ஜிபிஎஸ் இருக்கிற செட்டில் அது எடுக்கப்பட்ட இடத்தோட லேட்டிடியூடு லாஞ்சிடியூடு விவரத்தையும் அது காட்டிடும். அதை வச்சு சிம்பிளாக அந்த ஃபோட்டோ எங்கே எடுத்துருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது சரி, இதை சொல்ல தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டியா? ஜோஸ், சிட்டியில் நடந்த மோட்ரை இன்வெஸ்டிகேட் பண்ண சாம் கொல்லப்பட்டது ஹைவேஸில். சாமுக்கு அந்த கில்லரோட ஹைடிங் பிளேஸ் தெரிஞ்சிருக்க. டேவிட் இப்போ போகிறதும்
சாம் போன அதே ரூட்ல தான். சலம், என் ஃப்ரெண்ட் டேவிட் ராஜ்னு ஒருத்தன் ஊ லிமிட்குள்ளே தான் வந்துட்டு இருக்கான். ஓகே, நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணுற வர அவன் அந்த இடத்த கிராஸ் பண்ணக்கூடாது. டேவிட், இப்போ போலீஸ் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் வேணாம், இப்போ பழைய மாதிரி இல்லை, புதுசாக பல யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, அதனால உன் வேலையை மட்டும் நீ பாரு. அதை விட்டுட்டு கொலைகாரனை தேடுறங்கிற பேரில் எங்ககிட்டயே சீன் போடாத, அவனை நாங்கள் பார்த்துக்குறோம். அப்பா பைக்ல மட்டும் இல்ல, கார்லயே சங்க காட்டுவாரு. வேகத்துக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியும்னு தோணல. Catch me, come and find me.
the blood that will flow tonight. I need to see your fear while I am wandering alone. Won't you come to me, my girl? David, நீ தோத்து போயிட்ட. That was one fine game. எனக்கு ஏத்த எதிரி நீ ஒருத்தந்தான். Do you want to know why I am using a knife to kill you? Because guns are too quick. கடைசி நிமிஷத்துல தான் ஒருத்தம் வீரனா இல்ல கோழையான தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இதுதான் கரெக்ட். நான் யாருன்னு தெரிஞ்சிக்க நீ ஆவலா இருக்கல? வேண்டாம் டேவிட், நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சு தீரணும். You bloody scumbag. I know who you are. ஏன் முன்னாடி வந்து நீ வீரவசனம் பேசினப்பவே நீ தோத்துட்ட? Then tell me, damn it, who am I?
am I? எங்கிட்ட முடிக்கணும்னு நீ சொன்னத நான் முடிச்சிட்டேன். இனிமே அவன் நம்ம வீட்டு பக்கம் வரமாட்டான். யார் அந்த ஆளு? மத்தவ மாதிரி வேஷம் போடுற ஒருத்தன் கூடவே இருந்தா. பார்க்க வேண்டாம் ஜேம்ஸ். அது யாருன்னு நீ தெரிஞ்சுப்பே. குடும்பத்திலையும் சமூகத்திலையும் நல்லவனா ஏமாத்தி நடிக்கிற பலவித முகமூடிகள் இந்த நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆண்ட்ரூஸ், இதுல ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் விலங்கோட என் வீட்டுக்கு வா. ஜெயிச்சது நீங்க தான். நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகலை, நமக்கும் தான். அந்த கிரிமினலை போட்டு தள்ளுங்கிற முடிவோட தான் நானும் இங்கே வந்தேன். இல்லைனா ஜெயிலில் கொடுக்கறத நல்லா சாப்பிட்டு நம்மளை பார்த்து சிரிப்பான். பக்குவம் வந்ததும் அவளே முடிவெடுக்கட்டும். இது உலகத்துக்கு சொல்லலாமா வேண்டாமான்னு. உங்கள் பொண்ணு போலவே எங்கள் வீட்லேயும் ஒரு பொன் குழந்தை இருக்க. Family, it is the greatest wealth I shall ever possess. No matter what, none of us will ever have to walk alone. I can never thank enough my mother, who taught me that together we're truly a full circle. But above all this, there is that one person who always watched my back when I had to walk by myself. Love you, Sara. That one person who always held me when I cried. I know, not everyone believes in superheroes. But for me, every day of my life, there's someone who stands by my side protecting me. My guardian angel, my constant companion, my first love. And that's my dad, David. My own very special superhero. The Great Father.